இன்றைய மன்னா எபிரேயர் 8:12. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை என்னவென்றால், அவர்கள் பாவங்களை கிருபையாய் மன்னித்து இனி நினையாமல் இருப்பேன். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினையாமல் இருப்பாராம். அவைகளை முற்றிலுமாய் மறந்து விடுகிற தேவன். அநேக நேரங்களிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் நம்முடைய இருதயம் நம்மளை வாதித்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை கர்த்தர் இந்த பாவத்தை எனக்கு மன்னித்தாரா தெரியவில்லையே, இதன் நிமித்த கர்த்தர் என்னை தண்டித்து விடுவாரோ, இப்படிப்பட்ட பயங்களும் குற்ற உணர்வும் நம்மளை வாதிக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, நினையாமல் இருப்பேன், கிருபையாய் மன்னித்து நினையாமல் இருப்பேன். உங்களுடைய பாவங்களை அவர் இனி நினைப்பதில்லை. வேதம் சொல்கிறது, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முதுகு பின்னாய் எரிந்து விட்டார்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பாவங்களை இனி அவர் நினைப்பதில்லை. இன்றைக்கு ஒரு நிச்சயத்தோடு இருங்க, கிருபையினால் உங்களை அவர் மன்னித்து இருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் உங்களை கழுவி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து என்னை மன்னியும் என்று கேட்கிறீங்களோ, அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர், எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கிருபையாய் மன்னிக்கிறக்காக நன்றி. எங்கள் மீறுதல்களை எங்களை விட்டு நிவர்த்தி ஆக்குகிறக்காக நன்றி. எங்கள் பாவங்களை நினையாமல் இருப்பேன் சொல்லியிருக்கிறீரே நன்றி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. யாரெல்லாம் குற்ற உணர்வுல வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு கிருபையாய் ஒரு விடுதலை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அவர்கள் முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கப்படட்டும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென்.